சென்னையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட 3500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ராணுவ வீரர் பிரபு கொலை, பாரதிய ஜனதா பட்டியலின அணி தலைவர் தடா பெரியசாமி இல்லம் மற்றும் கார் மீது நடைபெற்ற தாக்குதல் உள்ளிட்டவற்றை கண்டித்து சென்னையில் பாரதிய ஜனதாவினர் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். இந்நிலையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட பாரதிய ஜனதாவினர் 3500 பேர் மீது திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூடுதல் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் கூட்டம் சேர்த்தல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொள்ளாச்சி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தற்போது கோவை அருகே முகாமிட்டுள்ள மக்னா காட்டு யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் பிடிக்கப்பட்ட மக்னா காட்டு யானை கடந்த 5ஆம் தேதி பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வரக்களியாறு பகுதியில் வனத்துறையினரால் விடப்பட்டது. வரக்களியாறு வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த மக்னா காட்டு யானை அங்கிருந்து வெளியேறி அரிசிப்பாளையம், சொக்கனூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக பயணித்து கோவை புறநகர் பகுதியான மதுக்கரை எல்லையில் முகாமிட்டுள்ளது. காட்டு யானையின் நடமாட்டத்தை 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர், வனவிலங்கு ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கண்காணித்து வருகின்றனர். யானை ஊருக்குள் புகுந்துவிடாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் அதற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்றும் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்குமாறும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனா்.